வணக்கம். தமிழக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 91,975 பணிகளை நிரப்புவதற்காக கடந்த டிசம்பர் 27 முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 76.19% வாக்குகள் பதிவானது. அதையடுத்து டிசம்பர் 30 நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் 77.73% வாக்குகள் பதிவானது. இந்நிலையில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்று பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சற்று முன் வெளியான முன்னிலை நிலவரம் குறித்து தற்போது பார்ப்போம். தற்போதைய நிலவரப்படி மாவட்ட கவுன்சிலருக்கான மொத்தமுள்ள 515 இடங்களில் அதிமுக 154 இடங்களிலும் திமுக 142 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஒன்றிய கவுன்சிலருக்கான மொத்தமுள்ள 5067 இடங்களில் அதிமுக 586 இடங்களிலும் திமுக 579 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையர் பழனிசாமி இன்று இரவு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் நாளையும் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வணக்கம்.